ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மசாலா. இது நல்ல க்ரீமியாகவும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் சவுத் இண்டியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா வெளியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லேயே செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது 250 கிராம் பன்னீருக்கு இந்த அளவு நான் சொல்கிறேன். இந்த கடலை மாவை மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப வறுபடக்கூடாது, மிதமான சூட்டில் வறுத்தெடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கடுத்து நம்ம கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கிறேன். ஆயிலோட பட்டர் மெல்ட் ஆகி வர்றப்போ அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சமயம் ஏலக்காய் 2 அது லைட்டாக கீறி விட்டு போட்டிருக்கிறேன். பட்டை 1, லவங்கம் 5, பிரியாணியில் 2, காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இது கலருக்காக தான், காரம் அதிகம் இருக்காது, அதனால் எண்ணெயிலேயே போட்டு வதக்கி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கணும். இது எண்ணெயில் நல்லா வறுபடுறப்ப குழம்பு லாஸ்ட்டாக அந்த கலர் கொடுக்கும், அதுக்காக இது எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தை 1 முழுசாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக போட்டால் அது நல்லா இருக்காது, அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். இது வந்து எண்ணெய் நல்லா பிரிகிற அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுவும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கி வந்தால் தான் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு வறுத்து சேர்த்துறப்ப அந்த வாசமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் க்ரீமியாக வர்றதுக்கு. இது வந்து இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா இந்த கிரேவி ரொம்ப நல்லா வரும். தயிர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த தயிர் சேர்த்தன உடனே அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கணும். கடலை மாவு சேர்த்தன உடனே கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி தயிர் போட்ட உடனே சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கையிலேயே நுணுக்கி விட்டு போட்டுக்கணும். அப்போ தான் அது நல்ல வாசமாகவும் அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்காக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம். இதையும் போட்டு 1-2 நிமிஷம் சிம்மிலேயே கிளறி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கிரேவிங்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்த்த தேவையில்லை. 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தனாவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 கிராம் பன்னீரை எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் பன்னீர் எப்பயுமே வந்து பெருசாக சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அதுலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கிட்டோம்னா கிரேவியோட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த பன்னீருக்குள்ளார இறங்கி இருக்கும். அதனால் சாப்பிட்றப்ப பன்னீர் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கட் பண்ண எல்லா பீஸ்லேயும் சின்ன சின்னதாக 4-5 ஹோல் போட்டிருக்கிறேன். ஹோல் போட்டு இதில் சேர்த்தியாச்சு. அதே மாதிரி பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணியை லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஏன்னா அது டக்குன்னு வெந்துருங்கிறதுனால லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிறேன். சிம்லேயே வச்சு இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்கிறேன். இந்த பட்டரும் போட்டுட்டு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இது 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வேகட்டும். வெந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ரோட்டி சாப்பாட்டோடு சாப்பிட்றதுக்கும் இது சூப்பராக இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Thanks for your support.